இருக்கிற கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். Thank you daddy. என்னுள்ளத்தின்னாருதலே இன்னும் உம்மை கிட்டி சேரனா வஞ்சையோடு சமி பிக்கிறே இன்னும் உம்மை கிட்டி சேரனா வஞ்சையோடு சமி பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டும் செய்ய பேசுங்க தகப்பனே, வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். இந்த நாளில் உங்களோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து முக்கியமான ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. மார்க்கு 1:17 நாம் வாசிக்கலாம். மார்க்கு 1:17. இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். இயேசுவினுடைய சீடர்கள் அல்லது சீஷர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமாய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4 பேர், கிட்டத்தட்ட 4-5 பேர் வந்து மீன் பிடிக்கிற தொழிலிருந்து இயேசுவின் சீடர்களாய் மாறியவர்கள். அவர்களை அழைக்கும் போதே அவர்களை முதலாவது இயேசு சந்தித்து என் பின்னே வாருங்கள் அப்படின்னு சொல்லும்போதே என்னன்னு சொல்லி தான் அழைத்தார். நான் உங்களை என் பின்னே வாருங்கள், நான் உங்களை ரட்சிப்பேன். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். என் பின்னே வாருங்கள், நான் உங்களுக்கு 4 வீடு தருவேன், 2 கார் தருவேன் அப்படின்லாம் என்ன செய்யலை, சொல்லலை. அவர் என்ன தான் சொன்னார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை என்ன ஆக்குவேன், மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அல்லேலூயா. சொல்லுங்கள், இன்றைக்கு எத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்க மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. சொல்லுங்கள், ஆண்டவர் கடந்த நாட்களில் ரொம்ப நாள் எனக்கு ஆசை டிசைபிள்ஷிப் பற்றி நிறைய கற்றுக் கொடுக்கணும், கற்றுக்கொள்ளணும்னு ஆசை. சீஷத்துவத்தை பற்றி கற்றுக்கொள்ள எனக்கு ஆசை உண்டு. கடந்த நாட்களில் திடீர்னு ஒரு தம்பி பெரம்பலூர்லேருந்து ஃபோன் பண்ணி, அண்ணே நீங்கள் எங்களுக்கு டிசைபிள்ஷிப் கோர்ஸ் ஒன்று நடத்தணும் உங்கள் பைபிள் காலேஜ் சார்பாக. எது சார்பாக? உங்கள் பைபிள் காலேஜ் சார்பாக நீங்கள் ஒரு கோர்ஸ் நடத்தி அந்த கோர்ஸுக்கு ஒரு சின்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நீங்களே அதை என்ன செய்யணும், 1-day ட்ரைனிங் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கணும். இன்டர்ன்ஷிப்லாம் நடக்கும்ல காலேஜில், அந்த மாதிரி ஒரு நாள் செமினார் நடத்தி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு. எனக்குள்ளே நல்லாயிருக்கே டிசேபிள்ஷிப் பற்றி எடுக்கணும்னா நல்லா தானே இருக்கும். ஏன்னா வருகையை குறித்து, ஆத்துமாதாயத்தை குறித்து பல செமினார்ஸ் பல இடத்துல நடத்தியிருக்கிறோம், ஆனால் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்ததில்லை. ஆனால் இந்த பையன் சொல்கிறது நல்லா இருக்கே, கொஞ்சம் வித்தியாசமாக அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் டிசேபிள்ஷிப்பை குறித்து உட்கார்ந்து கற்றுக்கொண்ட போது ஆண்டவர் பல புதிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அங்கே போய் சொல்லிக் கொடுக்க கத்தர் உதவி செய்கிற அந்த ஒரு நாள் செமினாரை கத்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குமா, அந்த சர்டிஃபிகேட் பார்க்கும்போது நல்லா இருக்கேடா, நம்ம பசங்கள்லாம் கூட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாங்க. என் கூட வந்தவங்களுக்கெல்லாம் அங்கே அட்டன் பண்ணதுனால அவங்களுக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. அந்த பாடங்களை
ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார், நீ சபைக்கு என்ன செய்யணும், இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் உன் சபையில் இருக்கிற ஜனங்க என்னவா மாற முடியும், சீஷர்களாய், சீஷர்களை உருவாக்குகிறவர்களாய். ஆமென். அந்த டிசைபிள்ஷிப் கோர்ஸுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சீஷனாகு, சீஷனாக்கு. என்னது சொல்லுங்கள், சீசனாகு, சீசனாக்கு இல்லை, என்னது சீஷன் சொல்லுங்கள். ஒன்றுமே முடியலன்னா சீடன் ஆகு, என்னனாகு. அந்த வடமொழியெலாம் நமக்கு சில நேரம் பிடிக்கிறது இல்லை, நாக்கில் ஒட்டுறது இல்லை, அவள் வரமாட்டேன்று ரொம்ப என்ன செய்கிறா, பிரச்சனை பண்ணுறா. அதனால் பேசாமல் சீடன் ஆகு, சீடன் ஆக்கு, என்ன ஆக்கு சொல்லுங்கள். இதுதான் தலைப்பு. அல்லேலூயா. நல்லா கவனியுங்கள். என்னோடு கூட ஆண்டவர் பேசின பல காரியங்களை நான் உங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்க போகிறேன். இது கிளாஸ் இன்னைக்கு. என்னது இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் சொல்ல மாட்டேன். ஆமேன். ஜீபும்பெல்லாம் இன்றைக்கி என்ன செய்யாது, நடக்காது. ஓன்லி டீச்சிங் தான். அல்லேலூயா. உபதேசங்களில், வேத சத்தியங்களில், அவரை அறிகிற அறிவில் நம்ம நிறைவாக இருக்கணும்னு யார் விரும்புகிறா, தேவன் விரும்புகிறார். ஆமேன். ஒரு நல்ல ஸ்டடியில் உட்காந்துருக்கிற மாதிரி அப்படியே நோட்டு பேனெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அழகாக அப்படியே அலர்ட்டாக என்ன செய்யணும், கேட்கணும். இல்லைன்னா பேர் சொல்லி கூப்பிட்டு, அக்கா தூங்கப்படாது அப்படின்னு என்ன செய்வேன், நான் சொல்லுவேன். அல்லேலூயா. சொல்லுங்கள். வருத்தமாக இருக்குல்ல, இவன்ட்ட மாட்டினா இப்படித்தான். நல்லா கவனிங்க. இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை என்ன ஆக்குவேன், மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அல்லேலூயா. என கண்மான தேவனுடைய பிள்ளைகளை, புதிய ஏற்பாட்டில் முதல்ல யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் பெயர் யார், என்னதான் அப்படின்னா சீஷர்கள். என்னது சீஷர்கள், சீஷன் அப்படின்ற பெயர் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த சீஷன் அப்படின்ற வார்த்தையினுடைய பொருளை நான் உங்களுக்கு முதலாவது சொல்ல விரும்புகிறேன். அப்படின்னா என்னங்க சார், சீஷன்னா என்ன அப்படின்னு நமக்கு கேட்க தோணும் இல்லையா. அந்த வார்த்தையினுடைய பொருளை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் டிசைப்பிள் அப்படின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிசைப்பிள் அப்படின்ற அந்த வார்த்தை எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரேக்க மொழியில் மத்தட்டேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, மத்தட்டேஸ் அப்படின்ற வார்த்தை. அந்த மத்தட்டேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு பியூப்பிள், அப்ரண்டிஸ் ஆர் ஃபாலோயர். பியூப்பிள்னா மாணவன், அப்ரண்டிஸ்னா பயிற்சி எடுப்பவன், பயிற்சி பெறுபவன், பின்பற்றுபவன். மூன்று பொருள் இதற்கு வரும். ஒன்று கற்றுக்கொள்பவன், இன்னொன்று பயிற்சி எடுப்பவன், மூன்றாவது என்னது பின்பற்றுபவன். சொல்லுங்கள். ஒன்று என்னது, முதல்ல கற்றுக்கொள்பவன். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் திரும்ப சொன்னால் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்கள். ஆமென். அப்போ ஃபஸ்ட்டு திங் என்னது, கற்றுக்கொள்பவன். ரெண்டாவது என்னது, இப்போ நான் சொல்கிற மாதிரியே கையை வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா பயிற்சி எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன செய்கிறீங்கன்னு அர்த்தம், ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஆமேன். என்ன மாதிரியே நீங்கள் மற்றவங்கக்கிட்ட போய் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன செய்கிறீங்க, பயிற்சி எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமேன். மூணாவது பின்பற்றுபவன். நான் சொல்கிறத திரும்ப சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு அர்த்தம், பின்பற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போது நான் சொன்ன இது எல்லாவற்றையும் வைத்து பார்த்தால், சீஷன் ஒருத்தன் இருந்தால் அவனுக்கு யார் ஒருத்தர் இருக்கணும், ஆசான் ஒருவன் என்ன செய்ய வேண்டும், குருன்னு நம்மளை கூப்பிடக்கூடாதுன்னு இயேசு சொல்லிவிட்டாரு. அதனால் நம்மளை குருன்னு என்ன செய்ய வேண்டாம், கூப்பிட வேணாம். பட் எ டிசைபிள் நீட்ஸ் எ டீச்சர் ஆர் எ மென்டார். அந்த வார்த்தை தான் சரியாக இருக்கும், மென்டார். என்னது, ஒருவன் சீஷனாக இருக்கணும், ஒருத்தன் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல அவனுக்கு என்ன தேவை, மென்டார் தேவை. என்ன தேவை, சரி, சீஷன்ற வார்த்தைக்கு முதல்ல வந்துடுவோம், அதுக்கப்புறம் மென்டார்னா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். டிசைப்பிள் அப்படின்ற வார்த்தை ஒரிஜினலாக டிசைப்பிள்ன்ற டேர்ம், டிசைப்பிள் கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் டிசைப்ளஸ். இங்கிலீஷ் வேர்டு டிசைப்பிள் அப்படின்ற அந்த வார்த்தை, இட் கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் வேர்டு டிசைப்பிள்ஸ், டிசைப்ளஸ். அந்த டிசைப்ளஸ் அப்படின்னா கற்றுக்கொள்பவன், எ ஸ்காலர் அப்படின்னு அர்த்தம். ஸ்காலர்னா என்னது தமிழில், ஸ்காலர்னா என்னன்னு சொல்லுவோம், எ ஸ்காலர் அப்படின்னா தேறினவன், அறிஞர், ஸ்காலர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி வரும், என்னமோ வச்சுக்கிறோமே ஸ்காலர்னு வச்சுக்கிறோம், படிப்பாளி. என்னது,
ஓ பெரிய படிப்பாளி அவர் அப்படின்னு வச்சுக்கிறோமே. அப்போ டிசைப்பிள் அப்படின்னா படிப்பாளி, கற்றுக்கொள்பவன், ரொம்ப கவனமாக இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். இங்கே இன்றைக்கு திருச்சபையில் நிறைய விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஆனால் யார் கம்மியாக இருக்கிறா? நாட் ஆல் த பிலீவர்ஸ் ஆர் டிசைபிள்ஸ். ஆமென். அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் விசுவாசிகள் அதிகம். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, சாத்தான் கூட விசுவாசி தான். என்னது? சாத்தான் கூட விசுவாசி தாங்க. அவன் கூட யாருக்கு பயந்து நடக்கிறான்? தேவன்னு சொல்லி இயேசுவுக்கு பயந்து. பைபிளில் இயேசு தான் சொன்னார், சாத்தான் கூட உங்களை விட நல்லா என்ன செய்வான், விசுவாசியா விசுவாசிப்பான்ப்பா. நீ விசுவாசிக்கிறதுனால பெருசு இல்லை, நீ என்ன பண்ணணும், சீசனாக மாறணும். அல்லேலூயா. சீசனாக மாறுறதுன்னா என்ன? சீசனை, சீசர்களை உருவாக்குறது என்ன? எப்படி சீசன்னா என்ன அப்படின்ற ஒரு முழு தாற்பரியத்தையும் நான் ஆண்டவருக்கு சித்தமானாலும் இன்றைக்கு காலையில் சாயங்காலம் அடுத்த வாரத்திலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அலே லூயா. சத்தமா அலே லூயா. ரைட். அப்போது சீசன் அப்படின்றவனுக்கு வேதத்தின் அடிப்படையில் பழைய ஏற்பாட்டிலையும் சீடர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 8:16 வாசிக்கலாம். ஏசாயா 8:16 வேகமாய். சாட்சி ஆகமத்தை காட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். சாட்சி ஆகமத்தை காட்டி என்னை பின்பற்றுகிறவர்களுக்குள்ளே வேதத்தை முத்திரையிடுன்னு ஒரிஜினல்ல இருக்கு. அப்போ சீடன் அப்படின்றவன் யாரு? ஒரிஜினல் ஹீப்ரூல என்ன இருக்கு? என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு உள்ளே எதை முத்திரையிடு? வேதத்தை. ஃபாலோயர் ஆஃப் த வேர்ல்ட். ரெண்டாவது ஏசாயா 54 வாசிக்கலாம். ஏசாயா 54. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். கல்விமானின் நாவை என்ன செய்தார்? தந்தருளினார். அதாவது a person who learns, கற்றுக்கொள்பவன். எனது அந்த இடத்துலையும் சீஷன் அப்படின்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் 9:28 வாசிக்கும் போது, அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர். நல்லா கவனிக்கணும், மோசேக்கு சீஷர்கள் எத்தனை வருஷம் கழிச்சு இருந்தாங்க? 1200 வருஷம் கழிச்சும் மோசேக்கு யார் இருந்தா? இவங்க சொல்ற வார்த்தையின்படி சீஷன்னா யார் தெரியுமா? அட்ஹரன்ஸ். அட்ஹரன்ஸ்னா இங்க பாருங்க, எங்களுக்கு மோசையை தான் பிடிக்கும். யாரை தான் பிடிக்கும்? நீ சொல்றபடிலாம் நாங்கள் செய்யணுன்ற அவசியம். நீ இயேசுவினுடைய சீஷனாக இருக்கலாம், நாங்கள் யார்? மோசேயினுடைய சீஷன். அல்லேலூயா. சொல்லுங்கள், சீஷன்னா அப்போ யார்? அவர் மேலே பற்று உள்ளவன். என்ன உள்ளவன் சொல்லுங்கள்? எத்தனை பேருக்கு இயேசுவின் மேலே பற்று இருக்கிறது? பாசம் எத்தனை பேருக்கு இருக்குது? ஆமேன். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றினால் சீஷன், இயேசுவின் இடத்துலேருந்து கற்றுக்கொண்டால் சீஷன். மூன்றாவது, இயேசுவை ரொம்ப நேசித்தா சொல்லுங்கள் சீஷன்றவன் யார்? A person who follows him, அவரை பின்பற்றுபவன். ரெண்டாவது, அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்பவன். மூன்றாவது, நான் முதல்ல ஒரு மூணு சொன்னேன், இப்போ ஒரு மூணு சொல்லியிருக்கேன். முதல்ல சொன்ன மூணு இப்போ நான் கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல, சொல்லுங்கள். முதல்ல கற்றுக்கொள்பவன், பயிற்சி பெறுபவன், பின்பற்றுபவன். இப்போ சொன்னேன், பின்பற்றுபவன், கற்றுக்கொள்பவன், அவர் மேலே பற்றுறுதி உள்ளவன், அவர் மேலே ஒரு பாசம் நேசம் உள்ளவன். அல்லேலூயா. அவன் தான் டிசைப்பிள். அப்போ டிசைப்பிள் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் நான் உங்களுக்கு சொன்னேன். இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை என்ன ஆக்குவேன்? என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை சீஷராக்குவேன்னு சொல்ல, சீஷர்களை உருவாக்குகிறவர்கள் அப்படித்தானே சொன்னார். சொல்லுங்களுக்கு புரியுதா? இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார்னா, என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை தலைவர்களாக்குவேன். அதுதான் சொல்கிறார். A mentor is a leader. நல்லா கவனிக்கணும், சீடர்களை உருவாக்குவதற்கு இன்னொரு சீசனால் முடியாது. யாரால் தான் முடியும்? தலைவனால் தான் முடியும். தலைவர்கள் தான் யாரை உருவாக்க முடியும்? இயேசு ஒரு தலைவன். நல்லா கவனிக்கணும், இயேசு ஒரு தலைவன். அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வா, உன்னை நான் என்ன ஆக்குவேன்? தலைவன் ஆக்குவேன். ஆமென். அல்லேலூயா. பவுல் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்கிறாரு, நான் உங்களிடத்தில் சொன்னவைகளை மற்றவர்களிடத்தில் சொல்லத்தக்கதான உண்மை உள்ளவர்களிடத்தில் போய் சொல்லுங்கள். அப்படின்னா நான் உங்களுக்கு தலைவன், நீ இன்னொருவனுக்கு தலைவன், அவன் இன்னொருவனுக்கு.
Discipleship is a chain. It's a chain reaction. என்ன reaction? சீஷத்துவம் என்பது ஏதோ ஒரு 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 முடி ஒரு முடிப்பல்ல, இது ஒரு பிணைப்பு. அந்த இடத்துல மட்டும் இருக்கிற ஒரு முடிப்பு இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மொத்தமாக ஒரே இடத்துல இருக்கிறத விட செயினாக இழுத்துக்கிட்டு போனால் அது நீளமாக இருக்கும். மொத்தமாக ஒரு இடத்துல இருந்தால் என்ன எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல நின்றுக்கும். அதை பிரித்து விட்டு போனீங்கன்னா அது என்ன பண்ணும்? உன்னோட ஒன்று பிணைக்கப்பட்டு நீட்டமாக. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், சீஷத்துவம் என்பது மிக முக்கியமான ஒரு முடிச்சு, ஒவ்வொன்றோடு பிணைப்பு. இந்த பிணைப்பில் எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? இதில் முக்கியமாக யாரோட இணைக்கப்பட்டிருக்கணும்? இயேசுவோடு இணைக்கப்பட்டிருப்பதர். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ரொம்ப அழகாக ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லுகிறார். வெரி பிகினிங்லே சொல்கிறாரு, என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை என்ன ஆக்குவேன். இன்றைக்கு நான் நீங்கள் சீஷராகிறதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் முதல்ல மற்றவர்களை சீஷர் ஆக்குகிற அளவிற்கு என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல பயிற்சி கொடுக்கிறவன் இருந்தால் தான் பயிற்சி எடுக்கிறவனால் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக. ஆமாம், ஒரு பொருள் வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பறக்கிற ஹெலிகாப்டர். என்ன காப்டர்? பறக்கிற ஹெலிகாப்டர். கடையில் விற்பான், 1500 ரூபாய்க்கெலாம் விற்கிறான். தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? 1500 ரூபாய்க்கு ஹெலிகாப்டர் விற்கிறான், பறக்கும். வீட்டிலையே என்ன செய்யும்? அப்படியே பறந்து வரும். முன்னாடிலாம் 3500-4000 ரூபா இருந்துச்சு, இப்போ 1500 ரூபா தான். வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ, உங்கள் பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்து உங்கள் பையன்ட்ட அப்படியே கொடுத்துட்டான், ஓட்டிடுவான். அவன் ஓட்டுவான். எப்படி ஓட்டுவான் தெரியுமா? அது செட் பண்ணி இருந்துச்சுன்னா தரையில் என்ன செய்வான்? அப்படியே கார் ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் கொடுத்துட்டு வந்துருங்க. கண்டிப்பாக அந்த பையனுக்கு, ஒரு 3-4 வயசு பையனுக்கு என்ன தெரியாது? அதில் பேட்ரி போடணுன்னு தெரியாது. பேட்ரி போட்ட பிறகு சுவிட்ச் ஆன் பண்ணணுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ரிமோட் எடுத்து என்ன செய்யணும், ஆப்ரேட் பண்ணணுன்னு தெரியாது. அவன்கிட்ட வெறுமனே அந்த ஹெலிகாப்டரை கொடுக்குறதும் ஒன்று தான், கொடுக்காமல் இருக்கிறதும். வெறுமனை 10 ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறதும் ஒன்று தான். ஏன்னா நீங்கள் வெறுமனை ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்தீங்கன்னா அவன் தரையில் என்ன தான் தேய்ச்சிக்கிட்டு இருப்பான்? அதே நீங்கள் உட்காந்து, தம்பி இங்கே வாத்தங்க உட்கார், நான் இதை ஒன்று சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹெலிகாப்டரை பிரித்து அதுக்கு பேட்டரியை மாட்டி, இந்த பேட்டரி இப்படி தான் போடணும், அதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணினா அந்த இது என்ன செய்யும், சுத்தும். அது சுத்த ஆரம்பித்த பிறகு இப்படி கையில் வச்சுக்கிட்டே இருந்து வச்சுக்கோ, இந்த ரிமோட்டை வச்சு அமுத்துனா அது மேலே என்ன செய்யும், எழும்பும். இதெல்லாம் செஞ்சு காட்டினா அந்த பையன் என்ன கற்றுக்கொள்வான், எப்படி செய்யணுன்றதை கற்றுக்கொள்வான். நல்லா கவனிக்கணும், கற்றுக்கொள்ளுகிற அந்த பையன் சீஷன், கற்றுக் கொடுப்பவன் மென்டார் அல்லது கற்றுக் கொடுப்பவன். அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் பயிர் ஆசான். என்னது இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசான்களாக திருச்சபை விசுவாசிகள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அதான் கொஞ்சம் கஷ்டந்தான். ஏ, இது கூட தெரியாதா உனக்கு அப்படின்னு அந்த சின்ன பையன்ட்டு சொன்னால் சொல்லி கொடுத்தா தானே தெரியும். என்ன சொல்லுவான் அவன்? சொல்லி கொடுத்தா இது கூட உனக்கு தெரியாதா? ஒரு விசுவாசியாக இருந்துட்டு நீங்கள் இது கூட செய்ய மாட்டேங்கிற அப்படின்னா, பாஸ்டர் சொல்லி கொடுத்தா தானே பாஸ்டர் தெரியும் எப்படி செய்யணும்ன்ட்டு. நீங்கள் என்கிட்ட கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்கள். அப்போது ஒரு ஆசான் இல்லாமல் சீஷனால் என்ன செய்ய முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் ரொம்ப அழகாக வேதத்தில் சீஷர்களை உருவாக்கணும், ஆசான்கள் உருவாக்கணும்னு ஜெபிக்க சொல்கிறார். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அறுவடைக்கு எஜமானாகிய நம்முடைய தகப்பன் எதுக்கு ஆட்களை அனுப்பணுமா? அறுவடைக்கு ஆட்களை அனுப்ப ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னார். அறுவடைக்கு ஆட்கள்னால் யார் அது? ஆசான்கள். யார் தேவை? இன்றைக்கி நம்ம சபையில் இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கறது, உங்களை பார்த்து என்னென்னா, நீ விசுவாசியாகவே இருந்துட்ட, அடுத்து சீசனாகவே இருந்துட்டு போயிடலான்னு பார்க்குற, நீ எப்போ என்னவாக போகிற, ஆசானாக மாறப்போகிற. காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னும் பால் ஒன்று தக்கவர்களாக இருக்கிறீங்களே. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்ப்பு, திருச்சபையில் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, சபை மற்றவர்களை உருவாக்க வேண்டும். ஆமென்.
மற்ற 28 அதிகாரத்துல 18-19-20 வசனங்களை வாசிக்கும் போது ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், நீங்கள் புறப்பட்டு போய் ஜாதிகளையும் சீஷராக்கி. என்ன பண்ணணுமா? அந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணுங்க, நல்லா கவனிங்க. சீஷர்களின் பொறுப்பு சீஷராக்குவது. ஆமென், அல்லேலூயா. உங்களையும் என்னையும் இன்றைக்கு ஆண்டவர் ஆசானாய் மாற்ற விரும்புகிறார், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்களாக. ஆமென், அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, சீஷராக்கி என்ன பண்ணணுமா? பிதா குமாரன் நாமத்தினாலே, பரிசுத்தாவி நாமத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சரி, நல்லா கவனிங்க. அப்போ ஒரு ஆசான் என்பவன் உபதேசம் பண்ணுகிறவன். அந்த வசனம் சொல்லுகிறது, சீஷர் ஆக்குபவன். ஆசானுடைய முக்கியமான வேலை என்ன? இப்போ நீங்க வந்து இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? இயேசுதான் தெய்வம்னு உங்களுக்கு தெரியும். குட்டி பாப்பானாலும் உங்களுக்கு இயேசுதான் தெய்வம்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆசானா மாறுறதுக்கு என்ன தேவையில்லை, மென்டரா மாறுவதற்கு வயசு. நாகமான்னு ஒரு குஷ்டரோகி இருந்தான், நமக்கு எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். அவன் ஒரு பெரிய தளபதி, அசிரியாவின் தளபதி, சிரியா படைகளின் தளபதி. அவன் வீட்டில் யார் இருந்தா? ஒரு சின்ன பொண்ணு வேலை செஞ்சிருந்தா, அதுவும் இஸ்ரேல்லேருந்து அடிமையாக பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த அடிமை பெண். நல்லா கவனிக்கணும், அவன் தளபதி, இவன் கஷ்டப்படுறான் வியாதிக்காக, என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், சரியாகலை. இந்த பொண்ணு அவன்கிட்ட நைஸாக சொல்கிறா, இஸ்ரேலில் யார் இருக்கா? ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனீங்கன்னா இந்த பலவீனம் உங்களுக்கு என்ன செய்யும்? ஆமென், நல்லா கவனிக்கணும். அவ தான் ஆசான். அதாவது ஒரு மென்டார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எ சப்போர்ட்டர். அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு நபர் கஷ்டப்படுறான், ஒரு நபர் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறான், அந்த நபருக்கு போய் சப்போர்ட் பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை வர்றதுக்கு எனக்கு ஒரு என்ன ஒன்று என்ன இருக்குது, ஐடியா இருக்குது. நீங்கள் அரியலூரில் அந்த இடத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சுகமாயிடும்னு சொல்கிற ஆள் கிடையாது. நீங்கள் இயேசுவிடம் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் சொல்லுங்கள். எ மென்டார் யார் அப்படின்னு கேட்டால், ஒரு ஆசான் என்பவன் யார் அப்படின்னு கேட்டால், அவன் ஒரு சப்போர்ட்டர். ஏதோ ஒரு தேவை சப்போர்ட்டில் இருக்க, தேவையில் இருப்பாங்க அவங்க. ஏதோ ஒரு நீடு அவங்களுக்குள்ளே என்ன செய்யும், ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு நீடு இருக்கும், அந்த நீடை என்ன செய்யணும், போய் மீட் அவுட் பண்ணி அவனுக்கு இயேசுவை என்ன செய்ய வேண்டும், காண்பிக்க வேண்டும். ஹீஸ் எ சப்போர்ட்டர். ரெண்டாவது, ஹீஸ் எ சேலஞ்சர். ஒருவேளை ஒரு நபருக்கு வந்து நீங்கள் வந்து தான் பாருங்களேன், என்ன தான் பாருங்களேன், பிலிப்பு என்பவன் போய் நாத்தான் வெல்ட சொல்கிறான், என்ன சொன்னான், எப்பா மேசியாவை கண்டோம். அவன் உடனே கேட்குறான், எந்த ஊர்லேருந்து வந்துக்கிறார் மேசியா? உடனே அவன் சொல்கிறான், நாசரேத் தான், நம்ம ஊர் பக்கத்தில் தான் நாசரேத். அவன், ஓ போயா, நாசரேத்துலேருந்து எந்த நன்மையாவது வரக்கூடுமோ? தீர்க்க தரிசனம்லாம் எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக எங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மேசியா நாசிரியத்துலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் போட்டி போட முடில, ஆனால் ஒரு சேலஞ்சு கொடுத்தான், வந்து பார். என்ன பண்ணு, அவன் ஒரு சேலஞ்சு ஏற்படுத்தினான் அவன்கிட்ட, நீ வந்து பார், முயற்சித்து பார். நல்லா கவனிக்கணும், ஒரு ஆசான் என்பவன் யார் அப்படின்னு கேட்டான், இயேசுவை நோக்கி சேலஞ்ச் பண்ணுறவன். இப் இயேசுகிட்ட ட்ரை பண்ணி பாரு, நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு சீஷர்களை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஐடியா கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம், ரெண்டாவது என்ன கொடுக்கலாம், சேலஞ்ச் ஒன்று கொடுக்கலாம், மூன்றாவது ஹி கிவ்ஸ் ப்ரொவைட்ஸ் விஷன், அவன் தரிசனத்தை கொடுக்கிறான். என்னத்தை கொடுக்கிறான், நல்லா கவனிங்க. ஒரு டீச்சர் என்ன பண்ணுறாங்க ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டுக்கு, எ டீச்சர் சப்போர்ட்ஸ் தி சைல்டு, அவளுக்கு படிக்க முடியாததை படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன செய்கிறாங்க, உதவி செஞ்சு இதுதான் இதுன்னு என்ன செய்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, படிக்கிறதுக்கு சேலஞ்ச் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மார்க் நிறைய கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ஐடியா வரும். தே சேலஞ்ச் பீப்புள், சில்ட்ரன். மூணாவது, தே மோட்டிவேட். என்ன பண்ணுறாங்கன்னா, தே ப்ரொவைட் விஷன், அவங்களுக்குள்ள ஒரு தரிசனத்தை. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் எதுலேயே தான் இருக்கும், சாதாரணமாக விளையாட்டு அப்படி இப்படின் இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு, நீ என்ன ஆக போகிற அப்படின்னா, டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா, என்னது என்னடா வச்சு அப்படின்னு கேட்டால், டீச்சர் பண்ணுற வேலை. என்ன பண்ணுற வேலை, அவங்களுடைய ஹையஸ்ட் மோட்டிவேஷன். நல்லா கவனிக்கணும், என்ன எல்லா எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரிஜினலாக இப்போதைக்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்டடீஸ்னால் ஐஏஎஸ் இல்லை, அதுக்கப்புறம் டாக்டரு, அதுக்கப்புறம் இன்ஜினியரு. டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹையஸ்ட் பீக்கான மோட்டிவேஷனை அவங்ககிட்ட என்ன செய்வாங்க,
கொடுப்பாங்க. அப்போதான் அட்லீஸ்ட் கீழேயாவது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நிற்கும் நம்ம பிள்ளைய சொல்லு. ஆனால் நம்ம என்ன தான் சொல்லுவோம், எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் என்ன ஆகுன்றீங்க சொல்லுங்கள். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், வானத்தை தொடணும்னு ஆசைப்பட்டால் தான் எதை தொட முடியுமா, இமயமலையை உச்சியை தொட முடியுமா. இமயமலை உச்சியை தொடணும்னு பிளான் பண்ணால் எங்கே தான் போய் நிற்கலாம், அடிவாரம் வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, போக முடியாது, அவ்வளோ கஷ்டம் அது. ஆமென். அப்போது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஒரு நபரை உற்சாகப்படுத்தி ஒரு தரிசனத்தை நோக்கி லக்கை நோக்கி ஓட வைக்கிறவன் தான் ஒரு ஆசான். இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா, என்னை பின்பற்றி வாருங்கள் நான் உங்களை என்ன ஆக்குவேன். வரும்போதே அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தான் கூப்பிட்டார். ஆமென் சொல்லுங்க. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, அது நீங்கள் ஆசானாய் மாறுவது. ஆமென். நீங்கள் அநேகரை என்ன செய்துவது, சீஷர்களாய் மாற்றுவது, அதுதான் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சரி, இப்போ ஒரு ஆசான், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆசான் என்பவன் ஒரு டீச்சர் என்பவன் ஒரு கைடு என்பவன் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். நீங்கள் எப்படிப்பட்ட கைடாக இருக்கணும், ஒரு கைட்னா நான் எப்படி நம்மளை பார்க்குறாங்க, எடுத்து வாசிச்சு பாருங்க. யோவான் 13:15 வாசிக்கலாம். யோவான் 13:15, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு என்ன செய்தேன், மாதிரியை. சர்ச்சுக்குள்ளார ஒருத்தரை கூட்டிட்டு வரீங்க, நல்லா கவனிக்கணும். சர்ச்சுக்கு ஒருத்தரை புதுசாக கூட்டிட்டு வரீங்க, நீங்க உள்ளார வந்த பிறகு காலை நீட்டிகிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அவங்களும் என்ன தான் உட்காருவாங்க சொல்லுங்கள், அப்படி தான் உட்காருவாங்க. நீங்கள் உள்ளே ஒருத்தர் புதுசாக கூட்டிகிட்டு வரீங்க, வந்த உடனே நீங்கள் முட்டி போட்டு என்ன செய்கிறீங்க, உள்ளே வந்த உடனே ஆண்டவரே சோதரன் சோதரன் வந்த ஆள் என்ன செய்வான், அப்படி எட்டி பார்ப்பான். கூட வந்தவன், கூட வந்தவன் பக்கத்தில் நீங்கள் வந்து முட்டி போட்டவொடனே என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வந்த உடனே உட்கார மாட்டாங்க. நீங்கள் முட்டி போட்டுருக்கனால என்ன செய்வாங்க, முட்டி போட்டு பார்ப்பான். நீங்கள் வாயை முணு முணு முணுக்கிறத பார்த்துட்டு அவனும் ஏதாவது என்ன செய்வான், என்ன தெரியாட்டி கூட முணுப்புணுப்பாங்க. ஏன்னா சீடர்களுக்கு தங்கள் ஆசான் ரொம்ப, அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை என்ன செய்யணும், செய்யணும்னு நினப்பான். அதனால் காட்டுற எக்ஸாம்பிள் கரெக்டாக காட்டணும். எப்படி காட்டணும் சொல்லுங்கள். நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு திருச்சபை விசுவாசிகள் முன்மாதிரியாக இல்லாமல் நம்ம பிள்ளைகளை முன்மாதிரியாக இருக்கிறதுக்கு என்ன செய்கிறோம் சொல்லுங்கள். நம்ம ஒருத்தரை வந்து நர்ச்சர் பண்ணி நரிஷ் பண்ணி வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆத்மாவை நம்ம என்ன செய்கிறோம், ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறோம் அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு நம்ம தான் முதல்ல எப்படி இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம முன்மாதிரியாக இல்லாமல் அவங்க நம்மகிட்ட ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா என்னத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க நம்மளை மாதிரியே ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க சொல்லுங்க, ஒரு மாதிரியா, என்னது மாதிரியா இருங்க, முன்மாதிரியா இருங்க. ஆனா எப்படி இருந்துடாதீங்க, ஒரு மாதிரியா இருங்க, ஒரு மாதிரியா என்ன செய்யாதீங்க இருந்துடாதீங்க. ஏன்னா தேவன் நம்ம கையில தான் யாரை கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்க. இப்போ இங்க நிறைய பேர், சில பேர் நீங்க ஆத்மாக்களை கூட்டு வந்திருப்பீங்க. நீங்க கூட்டிட்டு வந்த நபர்களை நீங்க பாருங்க, நீங்க கூட்டிட்டு வந்தவங்க உங்களை மாதிரி தான் வளர்ந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க அதிகமாக யாரை தான் பார்க்குறாங்க. நல்லா கவனிங்க. சர்ச்சில் நான் பாஸ்டர் இருக்கிறது நான், என்னுடைய லெவல் வேறு. நான் வந்து உங்கள் எல்லாரையும் வசனத்தில் போஷிக்கிறேன், எல்லாத்து பண்ணுறேன். ஆனால் உங்களை அதிகம் பார்க்குறது உங்கள் ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. உங்களை சர்ச்சில் செல் நீங்கள் கூட்டி உங்கள் ஊருக்காரங்க தான் என்ன செஞ்சுருப்பாங்க, உங்களை அதிகம் பார்ப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் என்ன செய்வாங்க, செய்வாங்க. அல்லேலூயா. ரெண்டாவது அந்த வசனத்தில் வாசிங்க, 1 தீமோத்தேயு 4:12 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:12, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. எப்படி ஏறு, யாருக்கு மாதிரியாயிரு? பவுல் வந்து தன்னுடைய சீஷனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. பவுலோட சீஷன் தீமோத்தேயு. தீமோத்தேயுக்கு நிறைய சீஷர்கள் இருக்கிறார்கள். அப்போ தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லி கொடுக்குறாரு, எப்பா நீ இந்தந்த விஷயத்துலலாம் என்னவா இருக்கணும், விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். விசுவாசிகளுக்கு நீ ஒரு மாதிரியாக என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. நீ ஒரு நல்ல மாதிரியாக என்ன செய்யணும் சொல்லுங்கள். மெட்ராஸில் ஒரு இடம் இருக்குது, நாங்கள் கார் பார்க்கிங் பண்ணுற இடம். இன்றைக்கு வரைக்கும் அந்த கார் பார்க்கிங் பண்ணுற இடத்துக்கு நான் பயப்படுவேன். எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, மவுண்ட் ரோட்டில் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு நான் போகணும் அப்படின்னா கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது.
கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு என்ன தேட்டர் அது? அண்ணா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டர் வாசலில் தான் என்ன பண்ணியாகணும், காரை பார்க்கிங் பண்ணியாகணும். நான் ஒவ்வொரு தடவையும் அங்கே போகும்போது, ஆஹா இந்த இடத்துல நின்று நான் வெளியே வர்றத யாராவது ஒரு விசுவாசி பஸ்ஸில் கிராஸ் பண்ணி போகிறத பார்த்தா கூட என்னை என்னென்ன சொல்லுவாங்க? அப்படிதானங்க சொல்லுவீங்க. நான் அந்த உள்ளார எல்லி ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போகணும். அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகிறதுக்காக ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? கொஞ்சம் கால் வலிக்குது, சுற்றி போனால் அன்றைக்கி ஃபுல்லாக பயங்கர வேலை. அங்கே இருக்கிற கேட்குறேன், வேறு ஏதாவது வழி இருக்குதாங்க ஷார்ட்டாக போகிறதுக்கு அப்படின்னா? இங்கே ஒரு குறுக்கு வழி இருக்குங்க அப்படின்னா என்ன வழின்னா, பக்கத்தில் இருக்கிற தேட்டருக்கு பின்னாடி போகணுமா? தேவி பாரடைஸா அந்த தேட்டர் வழியாக பின்னாடி போகணும். உள்ளே போகும்போது பக்கு 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 பக்குன்னு என்ன செய்யுது சொல்லுங்கள். அந்த சைடு வந்து கிராஸ் பண்ணி அந்தாண்ட தெருவுக்கு தான் போகிறோம், ஆனாலும் நம்மளை பார்க்குறவன் என்னன்னு பார்ப்பான் சொல்லுங்கள். நீங்களே பார்த்துருந்தாலும் பாஸ்டர் நமக்கு தெரியாதுன்னு சொல்லி அரியலூர்லேருந்து எங்கே போய் பார்த்துட்டு சார் போட்டிருக்கு அப்படி தானே நினைப்பீங்க. அப்போது வேதம் ரொம்ப அழகாக பவுல் சொல்கிறாரு, எல்லாத்துலேயுமே நீ எப்படி இரு, ஜாக்கிரதையாக மாதிரியாக இருக்கணும். ஆமென். நம்ம ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறோம், ஆண்டவருக்குள்ளே நடத்துகிறோம், சீஷன் ஆக்குறோம் அப்படின்னா அது உங்கள் நல்ல கவனிங்க, முதல்ல உங்கள் பிள்ளைங்க. எப்படி? முதல்ல உங்கள் குடும்பம் உங்களை நல்ல ரோல் மாடலாக என்ன செய்யணும் பார்க்கணும். உங்கள் பிள்ளைங்க உங்களை நல்ல ரோல் மாடலாக என்ன செய்யணும் பார்க்கணும். நம்ம என்ன செய்கிறோமோ அதை அப்படியே செய்வாங்க நம்ம சீஷர்கள் அத்தனை பேரும். ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், நம்ம அவங்களுக்கும் தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டைல் எங்கே போயிடும், அவங்களுக்குள்ள போயிடும். நம்ம பண்ணுற சேட்டையெல்லாம் எங்கே போயிடும், அங்கே உள்ளே போயிடும். அல்லேலூயா. பிள்ளைகள் பாருங்கள், கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே என்ன செய்வாங்க பண்ணுவாங்க. பிகாஸ் தே இமிட்டேட். 1 Corinthians 11:1 நம்ம வாசிக்கும் போது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் யாரை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள்னு பவுல் சொல்றாரு. வாசிங்க பாப்போம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவளா இருங்கள் சகோதரரே. போதும். அதே போல 1 Corinthians 4:10 வாசிங்க. நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். வாசிங்க, வாசிங்க. இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து 16 வசனத்தை வாசிங்க. ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாய் பவுல் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன், புத்தி சொல்லுகிறேன். அந்த பெரிய லிஸ்ட்டை சொல்லிட்டு நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம், நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு கடைசியில் சொல்றாரு, நீயும் ஒழுங்காக என்ன யாரை பின்பற்று அப்படின்னு அர்த்தம்னா, நீ ரொம்ப புத்திசாலி மாதிரி என்ன செய்யாத, நடந்துக்காத, நானே புத்தி இல்லாதவனா நீ யார் தான் சொல்லுங்க. அதாவது ஒரு மென்டார் எப்படி இருப்பானோ அது போல தான் யார் மாறப்போறா சொல்லுங்க. அப்போ உங்களை போலவே ஒரு சீசனை உங்களால் என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உண்மையாக நீங்கள் அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற வேலை நினச்சி செஞ்சிங்கன்னா, உங்களை போலவே விசுவாசத்தில் உள்ளவர்களை, உங்களை போலவே இமேஜஸை உங்களால் என்ன செய்ய முடியும், ரெப்ளிகேட் பண்ணி என்ன செய்ய முடியும், டூப்ளிகேட்ஸ் உருவாக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைத்த போது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கொடுத்துருக்கிற தரிசனம், உனக்கு கொடுத்துருக்கிற வாரம், உனக்கு கொடுத்துருக்கிற கிருபைகள், உனக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு, அந்த தரிசனத்திற்கு ஏற்றவர்களை நீ உருவாக்குகிற தலைவனாக ஒரு நாளில் உன்னை என்ன செய்வேன், மாற்றுவேன் ஆண்டவர் சொன்னார். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன உங்ககிட்ட இருக்கிற விஷனை நீ ஷேர் பண்ணு, அது அவங்கள பற்றி பிடிக்கும், அது அவங்களுடையதாய் மாறும், அது நிச்சயமாக தேசம் எங்கும் என்ன செய்யும் பரவும்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ விஷன் கேன் பி ஷேர்டு, தரிசனம் பகிர்ந்தளிக்கப்பட முடியும். ஒருத்தனை பார்த்தவொன்னா ஊழியத்துக்கு வாடான்னா சும்மா கூப்பிட்றது இல்லை, ஏன்னா எங்களை கூப்பிட்றதுக்காகவே தான் என்ன செஞ்சுருக்கிறார் சொல்லுங்க. அவருக்கு அவரோட வேலை என்ன, என்னை பின்பற்றிவான்னு கூப்பிடுறது வேலை. நான் உங்களை என்ன ஆக்குவேன், மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அப்போது பின்பற்றி வந்தவனுடைய வேலை என்ன, அடுத்தவனை பிடிக்கிறது சொல்லுங்கள். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி. எத்தனை பேர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். நீங்கள் ஒருத்தரை சேர்த்து விட்டிங்கன்னா அவங்க 4 பேரை சேர்த்து விட்டா, அவங்க 4 பேரை சேர்த்து விட்டா. நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சபையில் மட்டும்தான் யூஸ் பண்ணோம், பிஸ்னஸை சொல்லலை, சீஷர்கள் ஆக்குறதில். எதில்?
சொல்லுங்கள் டார்கெட் வச்சு அவனை சேலஞ்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு தலைவனாக நின்று, ஒரு மென்டாராக நின்று, நீங்கள் ஒரு ரெண்டு பேர் ஆத்துமாதாயம் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்லா கவனிக்கணும். உங்களுடைய மாதிரி அவர்கள் பார்க்க வேண்டும். அடுத்தது அவர்களுக்கு முன்பாக சரியான காரியங்களை செய்யணும். 1 தீமோத்தேயு 4:15 வாசிக்கலாம். விசுவாசிகளுக்கு முன்பாக எப்படி செய்யணுமா வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:15 வாசிச்ச வசனம் தான் வாசிங்க. தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றாரு, சரியான காரியங்களை பின்பற்றுகிறவனாயிரு. அவர்களுக்கு முன்பாக எதை பின்பற்றுகிறவனாயிரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன பின்பற்றணுமா? சரியான காரியங்களை பின்பற்ற வேண்டும். எபிரேயர் 7:7 வாசிக்கலாம். எபிரேயர் 7:7 வாசிக்கலாம். எபிரேயர் 7:7 வாசிங்க. சிறியவன் பெரிய எல்லாரும் பைபிள்ல இருந்துச்சுனா எடுத்து டக்குனு பார்க்கணும். அதற்கு சந்தேகம் இல்லை. எபேசியர் 4:32 ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. இங்க பவுல் ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் மன உருக்கமாயும் எப்படி இருக்கணுமா? தயவாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்கள்? மன்னியுங்கள். ஒரு ஆசான் அப்படின்றவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமான நபராக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. மாடல் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ். அதாவது மன்னிப்பு, அன்பு, தியாகத்திற்கு அடையாளமாக இருக்க வேண்டும். எடுத்து வாசிக்கலாம். அதே எபேசியர் 5:2 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல, அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு மனிதனை நாம் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்றால் அவர்களை நம்ம மன்னிக்கிறதுக்கு முதல்ல எப்படி இருக்கணும்? ரெடியாக இருக்கணும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரை நீங்கள் சர்ச்சுக்கு கூப்பிட்றீங்க, இந்த வாரம் வரேன்றாங்க, வரல. ரெண்டாவது வாரமும் கண்டிப்பாக இந்த வாரம் வரேன்றாங்க, வரல. மூணாவது வாரமும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்ம சேர்ந்து போயிடுவோன்றாங்க. நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, ஆள் இல்லை. நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது இங்கே 11:30 ஆகிடுது. என்னடா அப்படின்னு அடுத்த வாரம் என்ன செய்யும் தெரியுமா? இதெல்லாம் என்ன செய்யாது, பல்லவத்துக்கு வராது. அதுக்கு வேணும்னா வரட்டும், இல்லாட்டி போகட்டும் அப்படின்னு என்ன செய்வோம், விரட்டி தள்ளிடுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். ஒருத்தன் ஒரிஜினலாக ஆசானாக மாறணும் அப்படின்னா அவனுக்கு முதல்ல என்ன இருக்கணும்னா, நீடிய பூர்மையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? சில பேரெல்லாம் ஒரே நாளில் என்ன செய்ய முடியாது, திருத்த. ஆமாம். ஆனால் உங்களுடைய அந்த அந்த மென்டார்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடி மேலே அடி வச்சு மெது மெது மெதுவாக தள்ளி மெதுவாக தள்ளி அடி மேலே அடி வச்சா அம்மையும் என்ன செய்யுமா, நகரும். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர்ந்து 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 கடைசியில் என்ன செஞ்சிடலாம், பிடிக்கலாம் கண்டிப்பாக. அல்லேலூயா. ஆனால் அந்த ஸ்டெப்புக்கு தான் நம்ம போகிறதே கிடையாது. நமக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்பு விட்டேன்னு வச்சுக்கா, ஒரே நாளில் எல்லா மேஜிக்கும் நடக்கணும். நமக்கு எப்படி நடக்கணும், டிக்டேட்டர்ஷிப் தான் இருக்குதோ இல்லையா? மென்டார்ஷிப் இல்லை. மென்டார்ஷிப் இல்லாதனால என்ன இல்லை, டிசைபிள்ஷிப்பு இல்லை. We are mentors, not dictators. இப்படி தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படியும் என்ன செய்யலாம், செய்யலாம். அவங்க செய்யலை அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, போட்டு வீட்டில் நம்மளும் பண்ணுற அந்த டிக்டேட்டர்ஷிப்னால பஞ்சாயத்தே வருது, பெரிய பஞ்சாயத்து. முட்டி போடுறியா இல்லையா, மிரட்டும் நம்ம. நீங்கள் முதல்ல முட்டி போட்டுட்டிங்கன்னா தானாக என்ன நடக்கும் வீட்டில் எல்லாம் சொல்லுங்கள், முட்டி போட்டு ஓன்னு அழுவுங்க. ஆண்டவரே, ஒரு தாய் உள்ளம் உள்ள வந்தால் மென்டாராக இருக்க முடியும். அன்பு, மன்னிக்கிற குணம். நீ இன்னைக்கு ஜபத்துக்கு வரல, உனக்கு சோறு போட மாட்டேன். மிரட்டலாம், என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். மிரட்டுறதெல்லாம் நல்லா செய்வோம் நாங்கள். ஆனால் சாப்பாடு டைமில் கரெக்டாக என்ன செஞ்சுருவோம், ஆனால் சாப்பாடு டைம்லையும் சோறு போடாமல் அவனை டார்ச்சர் பண்ணி அவன் உங்களை அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும் போது வில்லன் நினப்பில் பார்ப்பேன். உங்களை மென்டாராக அவன் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. நீங்கள் டிசைபிள்ஸை உருவாக்க முடியாது, குடும்பத்துலையும் உருவாக்க முடியாது, வெளியே என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. அன்பு கூறுதல், என்ன கூறுதல், அன்பு கூறுதல், தியாகம் பண்ணுதல், என்ன பண்ணுதல் சொல்லுங்கள், மன்னித்தல், என்ன செய்தல்,
அப்புறம் கொஞ்சம் தாழ்மையாக இருப்பது. எப்படி இருப்பது? தாழ்மையாக இருப்பது. தாழ்மையாக இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே முடியாது. இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் நான் வந்து ரொம்ப பாராட்டினேங்க. அதுவும் பல வருஷமாக இந்த டீச்சருங்கெல்லாம் இங்கே எங்கள் அம்மா அத்தெல்லாம் இருக்கிறாங்க, வேறு யார் டீச்சர் இருக்கிறாங்க, டீச்சர் இருக்கிறதுனால சொன்னேன் உங்கள் பொறுமை தான், ரெண்டு டீச்சருங்க அங்கே உட்காந்துருக்குறாங்க, உங்கள் பொறுமைக்கெல்லாம் அளவே கிடையாது. நீங்கள் எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் ஒரு சில பேருக்கு என்ன செய்யாது, ஏறவே ஏறாது. அவங்களையும் கடைசி வரைக்கும் கிளாஸில் வச்சு அவங்களுக்கும் புரியுதான்னு பார்த்து, என்ன புரியுதான்னு பார்த்து சொல்லுங்கள். ஆமாம், நீங்களாம் அங்கே அப்படி வச்சுக்கிறீங்க, நாங்களாம் அங்கே அப்படி வச்சுக்கிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட லெவல் பார்க்கறது, அதுக்கப்புறம் என்ன செய்கிறது சொல், உங்களுக்கு தெரியாதுல்ல, இங்கே ஃபில்ட்ரேஷன் நடக்கிறதெல்லாம் தெரியாதுல்ல. ஆமாம், பார்த்துக்கிட்டே இருப்போம். அங்கே ஸ்கூல்லலாம் எல்லாத்தையும் தேர்த்திப்பிடலாம், இங்கே ஊழியத்தில் தேர்த்தியில் அனுப்புனா என்ன ஆகும் தெரியுமில, சபை சபை விளங்காமல் போவோம். அதனால் நாங்கள் இங்கே தேத்துறதுலாம் கிடையாது. கடைசி வரைக்கும் என்ன செய்கிறது, பார்க்கறது. அப்புறம் என்ன செய்கிறது, டிஸ்க், தம்பி போய் வேலை ஏதாவது தொழில், நல்ல தொழிலாக பார்த்து என்ன செய், அதுதான் உனக்கு செட் ஆகும். எது செட் ஆகாது, ஊழியெல்லாம் உனக்கு சொல்லுங்கள். ஆனால் விசுவாசிகள் சீஷர்களை உருவாக்குறவன் என்ன செய்யணும் அப்படின்னா, தாழ்மையாக இறங்கி போய் அவனை தூக்கி மேலே என்ன செய்யணும், கொண்டு வருகிற அளவிற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிலிப்பி 2:8 இயேசு ஒரு முன்மாதிரியை நமக்கு காண்பித்தார். என்ன மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் எது வரைக்கும், சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்தாராம், கீழ்ப்படிந்தவரானார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. மாடல் ஆஃப் ஒபீடியன்ஸ். இப்போ எல்லாவற்றிற்கும் நம்மை முன்மாதிரியாய் காண்பிக்க, கீழ்ப்படிதலுக்கு, அது மாத்திரம் இல்லை சகிப்புத்தன்மைக்கு முன்மாதிரியாய். 1 பேதுரு 2:21 வாசிக்கும் போது அங்கே சொல்கிறார், சகிப்புத்தன்மைக்கு முன்மாதிரியாய் நாம் காண்பித்து. தீத்து 2:7 நற்காரியங்களுக்கு நம்மை முன்மாதிரியாய் காண்பித்து. நம்மளை பார்த்து தான் ஒருத்தவங்க என்ன செய்யணும், நம்ம செய்கிற நம்ம சொல்லணும், சொன்னது போல் வாழ்ந்து காட்டணும். அப்போ தான் அவங்களால என்ன செய்ய முடியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாய் பற்றி கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நிறைய பேர் புதுசாக வர்றாங்க சர்ச்சில். நல்ல, எனக்கு வந்து நான் ஒவ்வொரு வாரமும் அண்ணனை கூப்பிடுவேன், அவர் கரெக்டாக முடிஞ்சவொடனே எங்கேயாவது அங்கே எங்கேயாவது போய் நிற்பார். இங்கே தேடுவேன், இந்த பயல்கள்லாம் ட்ரெஸ் மாற்ற போயிடுவாங்க, மென்டார்ஸுக்காக தேடுவேன். யாருக்காக, ஏன்னு கேட்குறீங்களா, புதுசாக வந்திருக்கிறவங்க ஜாம் பண்ணிட்டு வந்து பேசுவாங்க, நான் அவங்கக்கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்கறதுக்குள்ளார எனக்கு கொஞ்சம் ஜாம் பண்ணி விடு அப்படின்னு பக்கத்தில் இன்னொருத்தர் என்ன செய்வாங்க, என் நிலமை உங்களுக்கு தெரியாது, நான் எவ்வளோ பாவம்னு, பாஸ்டரு எனக்கு முதல்ல ஜாம் பண்ணு. நான் அமெரிக்காவில் சொல்ல, நம்ம சர்ச்சில் தான் சொல்கிறேன். சில பேர் ஜாம் பண்ண வந்துட்டு போகலான்னுமா பார்ப்பாங்க, ஐயோ வந்தவங்க இங்கே ஜாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள போகலாமான்னு பார்க்குறாங்களே, அங்கே திரும்பவா இங்கே திரும்பவா, புதுசாக வந்த ஆளுக்கு ஏசு நல்லவர், ஏசு உங்களை நேசிக்கிறாரு ரெண்டு வார்த்தை சொல்லவா, எதுவுமே சொல்ல முடியாதுங்க. நான் தேடுவேன் மென்டார்ஸுக்காக. அண்ணன் வந்து வெளியே அங்கே நின்றுட்டுருப்பார், அண்ணன் அண்ணன்றதுக்குள்ளார அவர் அந்த படிக்கல இறங்கிடுவார். மென்டார்ஸ்னால் யார் தெரியுமா, புதுசாக வர்றாங்களே அவங்கள கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட இயேசுவை பற்றி சொல்லி அவங்களுக்கு இயேசு புரிஞ்சிருச்சான்னு பார்த்த பிறகுதான் சாப்பிடவே உடனும். எப்படி அப்படி இல்லாட்டி அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சுக்கிறதுக்குள்ளார யாரையும் அவங்க ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி எனக்கு தேவை சீஷர்களில் நிறைய பேர் இருக்கீங்க, ஐ நீட் மென்டர்ஸ் ஃபார் மை சர்ச். அப்படி மட்டும் வந்துட்டா நீங்கள் வெளியே போய் பிடிக்க வேணாம், உள்ளே வர்ற ஆளை பிடிச்சாலே போதும். ஆமென் சொல்லுங்கள். எங்கள் சுதாகர் மின்னல் போல் வருவார், மின்னல் போல் போயிடுவார். அவர்கிட்ட ஒரு நாள் என்னால் சுவிசேஷம் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. யாராவது நீங்களாவது பின்னாடி இருக்கிற ஆள் பிடிச்சி, என்ன சுதாகர் நல்லா இருக்கியா, வா உட்காரு பேசுவோம், ஆண்டவன் ஆசீர்வதிப்பார், என்ன தொழிலில் எப்படிலாம் ஆசீர்வதிச்சார் தெரியுமா அப்படின்னு பேசி அவனை என்கரேஜ் பண்ணி அவனை ஆண்டவருக்குள்ளே கட்டுறவன் தான் மென்டார். இன்றைக்கி எனக்கு அவங்க தான் தேவை சபையில். அல்லேலூயா. நான் இவ்வளோ நேரம் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தேன், இப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேனே புரிஞ்சிருக்கும். சொல்லுங்கள், இவ்வளோ நேரம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது உங்களுக்கு என்ன பாஸ்டர் சொல்ல வர்றாரு அப்படின்னா,
வர்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்க அவங்களோட ஒரு அட்டாச்மெண்ட் உருவாக்கிடுவாங்க. நல்லா கவனிக்கணும், பாஸ்டரோட அட்டாச்மெண்ட் உருவாக்குறதுக்கு ரொம்ப காலங்கள் ஆகலாம், ஆனால் விசுவாசிகள் சக விசுவாசிகளோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை என்ன செய்யணும், உருவாக்கணும். அது என்ன ஐக்கியமாக மாறணும்னா, மூத்த விசுவாசிகள் தனக்கு கீழே டிசைப்பிள்ஸை உருவாக்கணும். அல்லேலூயா, ஆமென். இப்போ எனக்கு இப்போ நான் முன்னாடியே இருக்கிற விசுவாசிகள்லேருந்து லிஸ்ட்லாம் அப்படியே நீங்கள் கையை தூக்க சொன்னேன்னா பெரிய லிஸ்ட்டு தூக்குவீங்க. நம்ம மட்டும்தான் இருக்கோம், புதுசாக நம்ம சபைக்குள்ளே வரலையா, வாரம் வாரம் அஞ்சு பேர் பத்து பேர் வர்றாங்க, அட்லீஸ்ட் ரெண்டு பேராவது உள்ளே என்ன செய்கிறாங்க வர்றாங்க. அவங்களாம் எங்கே போனாங்க, அவங்கள டிசைப்பிள்ஸ் ஆக்க நம்ம தவறி விட்டோம். என்ன விட்டோம் சொல்லுங்கள், சீஷன் ஆக்கலை அவங்கள. அவங்க உள்ளே வந்தாங்க, அவங்க வந்தது வேணால் ஒரு அற்புதத்தை தேடியாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் மிகப்பெரிய அற்புதமாகி இயேசுவை அவர்கள் பார்த்துருக்க வேண்டும். ஒரு நபருக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா இயேசு. ஒரு எந்த ஒரு நபருக்கும் முக்கியமான நபர் யார், இயேசு. நான் சேலஞ்சு பண்ணுறேங்க, நான் வேணால் சொல்கிறேன், இன்றைக்கி இங்கே உள்ளார வந்துட்டு ஒருத்தர் இயேசு இல்லாமல் வெளியே போய் செத்து போயிட்டானா, அவன் இங்கே தான் போகிறான். கணக்கு என்கிட்டையும் உங்ககிட்டையும் கேட்பார், பக்கத்தில் உட்காந்த ஆள்கிட்ட கேட்பார். நீங்கள் கேட்பீங்க, நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு யார் வெளியே போய் செத்து போயிருக்கா, செத்து போயிருக்காங்களா இல்லை என்ன, சூசைட் பண்ணி செத்துருக்காங்களா? ஆமாம், ஏன் தெரியுமா, கூட இருந்த நபர் என்ன செய்யலை, சொல்லலை. பாஸ்டரே எல்லாத்தையும் செய்ய வர முடியாது, அல்லது அசிஸ்டன்ட் பாஸ்டரே செய்ய வர முடியாது. பாவம், அவர் வெளியே போகிறவங்களுக்கு என்ன பண்ணணும், காரை பிடிச்சி கொடுக்கணும், வண்டியை ஏற்றி கொடுக்கணும், அவங்கள கரெக்டாக சாப்பாடு பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், பழகினவங்கள்ட்டே பார்த்து சிரித்து பேசினவங்கள்ட்டே பேசி என்ன பண்ண போகிறோம் நம்ம சொல்லுங்கள். புதுசாக வர்ற ஆளுகள்கிட்ட போய் இயேசுவின் அன்பை சொல்கிறதுக்கு இன்றைக்கி தாய்கள் தகப்பன்கள் ஆசான்களை நான் தேடுகிறேன், நான் இன்றைக்கி கண்டுபிடிப்பேன் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன் நான். ஆமேன். இந்த வாரத்துலேருந்து உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வைப்பார். ஆக ஆமேன். இவங்க வந்துட்டால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிடுவாங்க, வர்றவங்களுக்கு உற்சாகம் வரும், சந்தோஷம் வரும். ஏ என்னடா கருணாநிதன் வாழ்க்கையில் இப்படிலாம் ஆண்டவர் செஞ்சுருக்காராமே, அவரு நிறைய சொல்கிறாரடா ஆண்டவரை பற்றி. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களை பில்லினர் ஆக்குறதுக்கு இயேசு வர்றாருன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் இயேசுவை தேடினா பரலோகம் போகலாம், அதுதான் முதல் காரியம். பைபிளோட சத்தியம் உங்களை கோடீஸ்வரன் ஆக்குவார்னு இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் தேவை கொடுக்கப்படும், உங்களுக்கு சாப்பாடு என்ன செய்யும், அவன் ஆகாரம் அவனுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். சமாதானம் உள்ளத்தின் ஆழத்தில், நித்திய ஜீவ நம்பிக்கை. ஆமேன். அதை சொல்லணும், நம்ம என்ன சொல்லணும், கர்த்தரின் பாவத்தை மன்னித்தார். ஆமென். சுவிசேஷம் ராவா காஸ்பலை சொல்லணும், அப்படியே மொத்தமாக என்ன செய்யணும், கலப்பில்லாம என்ன இல்லாம சொல்லுங்க, ஃபுல் காஸ்பல். என்ன காஸ்பல், பியோர் காஸ்பல், அன்அடல்டர்ட் காஸ்பல், ராவா காஸ்பல். உங்க ஸ்டைலில் சொன்னா என்னது, அப்படியே கலப்பில்லாத சுவிசேஷம் சொல்லி அவங்கள சீஷர்களாக்க அவன் தான் மென்டார். ஆமேன். அல்லேலூயா. பைபிளில் இந்த மென்டார்ஸுக்கு சில அடையாளமான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கு, அவன் யாருன்னு சொல்லியிருக்கு. வாசிங்க பார்ப்போம், மார்க் ரெண்டு மூணு வாசிங்க. மார்க் ரெண்டு மூணு. தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க, ஸ்ட்ரெச்சர் பியரர், அந்த கட்டில் தூக்கிட்டு வந்தவன் தான் மென்டார். அல்லேலூயா. நீங்கள் சில பேர் அப்படி தான் தூக்கிட்டு வந்திருப்பீங்க, அப்படி தானே. இயேசுவினிடத்தில் சுமந்து கொண்டு வருபவன் சொல்லுங்கள், ஒரு மென்டார் யார், சுமந்து கொண்டு வருபவன். இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து விடுறவன், இயேசு ஏதாவது செய்யட்டும். ஆமேன். நீங்கள் சில பேர் வெளியே இருப்பாங்க, படுத்த படுக்கையாக இருப்பாங்க, அப்படியே நாலு பேர் கட்டில் தூக்கி வச்சுட்டு வாங்கன்னு சொல்ல வரல, படுத்த படுக்கையான ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செஞ்சுருப்பான், படுத்து போய் கிடப்பான். ஒருவன் மென்டார்னா என்ன பண்ணுவான் தெரியுமா, ஆசான் என்ன செய்கிறான், அவன் போய் தூக்கி சுமந்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. சுமக்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் தேவை. ஜனங்கள் வந்து சில பேர் வந்து சுமந்தாதான் என்ன செய்வாங்க, எப்போ பார்த்தாலும் உன்னை தூக்கிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் சில பேர் கேட்பீங்க தெரியுமா. அவங்கெல்லாம் இன்னும் யாராக இருக்கிறாங்கன்னு அர்த்தம், குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சில பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படியே இருப்பாங்க, குழந்தைகளாகவே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தூக்கி கொண்டு வந்து இயேசுக்கிட்ட விடணும். எங்கே விடணும், நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மக்கிட்டே வச்சுக்குவோம், நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் சுகம் வராது. இயேசுக்கிட்ட வந்தால் என்ன வரும், அவங்கள டுவர்ட்ஸ் ஜீசஸ்,
pointing them towards Jesus, bringing them to Jesus. இயேசுவினிடத்தில் கொண்டு வருவது. இரண்டாவது யார் அவன்? வாசிங்க 1 பேதுரு 2 அதிகாரம் 25 வசனம். சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள். கண்காணி பிரதான மேய்ப்பன் ஒரு இடத்துல இருக்கிறார், அவரிடத்துல திருப்பப்பட்டீர்கள். அப்படின்னா திருப்பியது யார்? நான் சொல்லட்டுமா? இஸ்ரேல்லையும் பல நாடுகளில் ஆடு மேய்க்கிறவர்கள் கூடவே நாய் வச்சுருப்பாங்க. என்ன வச்சுருப்பாங்க? நாய். அதில் ஒரு வெரைட்டி பேர் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஜெர்மன் ஷெப்பர்ட். என்ன ஷெப்பர்ட்? இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து நாய் ஒரிஜினலாக எதுக்காக வளர்க்கப்படுகிற நாய் அப்படின்னா, ஜெர்மானியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாயை ஆடு மேய்க்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. மேய்ப்பன் பின்னாடி வந்துட்டு இருப்பான், ஆடு ரொம்ப செதறி போச்சுன்னா இந்த நாய்க்கு ஒரு சிக்னல் கொடுப்பான். இந்த நாய் என்ன பண்ணும்னா ஓடி போய் செதறி இருக்கிற ஆட்டை கொலைச்சு என்ன பண்ணும்? மேய்ப்பனை நோக்கி திருப்பிடும். அல்லேலூயா. சொல்லுங்க. ஒரிஜினலாக முதல்ல சொன்னேன் சுமப்பவன் அப்படின்னு, இப்போ ஜெர்மன் செப்பர்ட். நம்மெல்லாம் யாரு சொல்லுங்க? ஆடு மேய்க்கும் நாய். என்ன நாய்? ஆமாம், ஆட்டை வழி நடத்துகிற நாய். ஒரிஜினலாக ஜேம்ஸ் ஷெப்பர்ட் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் வெரைட்டியில் ஒரு வெரைட்டி, அவ்வளோதான். நான் மெய்ப்பன் கிடையாது, நான் உங்களை மெய்ப்பனை நோக்கி திருப்புகிறவன். அமேன். பிரதான மெய்ப்பன் ஒருத்தர் தான் இருக்கிறார். அமேன். நான் வந்து வாடகை மெய்ப்பன். இப்போ எனக்கு கீழே, இப்போ நான் வந்து திருப்புகிற நாய் தான் அப்படின்னா, ரெண்டாவது இன்னொரு பொறுப்பு, எக்ஸ்ட்ரா பொறுப்பு என்னென்னா வாடகை மெய்ப்பன். என்ன மெய்ப்பன்? ஆமாம், கூலிக்காக வேலை செய்கிறவன் நான். அவர் தான் ஒரிஜினல் மெய்ப்பன், நான் கூலிக்கு வேலை செய்கிறவன். இப்போ கூலிக்கு வேலை செய்கிறவன் ரொம்ப ஓடை ஓடிலாம் என்ன செய்ய முடியாது, ஆட்டை எழுக்க முடியாது. என்ன பண்ணுவான் கூலிக்கு வேலை செய்கிறவன்? அவன் ரெண்டு நாய் வச்சுருப்பான், 3-4 நாய் வச்சுருப்பான். ஓடுப்பா, அதை இந்த இடம் திருப்பிட்டு வா. தேவன் இன்றைக்கு அப்படித்தான் நம்மளை வச்சுருக்கிறாரு. நம்ம நிறைய பேரை யார்கிட்ட திருப்பணும்? நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியமாக இருக்கிறவரிடத்துல ஜனங்களை திருப்புவோம். ஆமேன். வர்றவங்களை அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச சொந்தங்களையாவது அவரிடத்துல திருப்புவோம், அதுதான் நம்முடைய பணி. ஆமேன். எபிரேயர் 12:1-2 வசனங்களை வாசிக்கும் போது அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வசனங்களை சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசுவை நோக்கி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி. பவுல் வந்து ஹி பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஜீசஸ். இயேசுவை நோக்கி பார். நோக்கி பார்க்கறதுக்கு உதவுறது எது? ரொம்ப சின்னதாக இருக்கிறத ஒன்றை நல்லா பார்க்கணுன்னா உதவுறது என்னது? லென்ஸு. சொல்லுங்கள், நீங்களும் நானும். நீங்கள் ஒருவேளை டெலஸ்கோப்பாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களை என்னவா வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் டெலஸ்கோப்பாக உங்களை வச்சுக்கிட்டாலும் சரி, மைக்ரோஸ்கோப்பாக வச்சுக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும்? லென்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்? பூத கண்ணாடி. என்ன கண்ணாடி? நீங்கள் அவர்களை யாரை பார்க்க வைக்கணும்? இயேசுவை பார்க்க வைக்கணும். நல்லா கவனிக்கணும், சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்களை இயேசுவை பார்க்க வைப்பது தான் நம்முடைய பணி. அந்த பணியை யார் செய்யணும்னா இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அந்த பணியை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு காது கேட்காது. லூக்கா 8:8 1 சாமுவேல் 3:9. சில பேருக்கு காது கேட்காது. காது கேட்டாலும் எங்கேருந்து கேட்குதுன்னு என்ன செய்யாது? கேட்காது. சில வாசிங்களா, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் என்ன செய்ய கடவன்? கேட்க கடவன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா என் செல்ஃபோனை சோஃபாவில் என் பக்கத்தில் பேப்பரை வச்சு மூடிட்டேன். எதை வச்சு மூடிட்டேன்? பேப்பரை வச்சு மூடிட்டேன். கால் வருது யார்கிட்ட இருந்தோ. ஆனால் காது எங்களுக்கு எங்கே கேட்குது? வெளியே கேட்குது. நாங்கள் வெளியெல்லாம் தேடுறோம், மாடியில் தேடுறோம், பெட்ரூமில் தேடுறோம், எங்கெங்கேயோ தேடிட்டாங்க. ஆனால் கால் போட்டால் எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்குது. சில நேரம் அழைப்பு எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. அது யாருக்கோ கேட்குது அப்படின்னு. அவன் பக்கத்தில் தான் கேட்குதுன்றத பேப்பர் எடுத்தால் தான் தெரியும். ஹியரிங் எய்டு. என்ன எய்டு சொல்லுங்கள்? சில பேருக்கு காதில் மிஷின் போட்டால் தான் என்ன கேட்கும்? காது.
அந்த மிஷின் தான் நீங்க. நீங்களும் நானும் சீஷர்களுக்கு என்னவா மாறணும்? சாம்வேல்ல ஆண்டவர் கூப்பிட்டாரா கூப்பிடலையா? கூப்பிட்டாரு தானே. நேரம் எங்க போனான்? ஏலி தாத்தாட்ட தான் போனான். இல்ல ரெண்டு தடவை போனானா? மூணாவது தடவை என்ன சொல்லி அனுப்பினார்? கர்த்தாவே சொல்லும், இரு இரு, நான் ஆண்டவர் என்ன கேட்குறான்னு சொல்லி கேட்குறேன்ல. எப்பா இப்படி சொன்னீன்னா ஆண்டவர் சொல்கிறது உனக்கு என்ன செய்யும்? கேட்கும். ஆமென். நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறவன் தான் ஆசான். ஆமென். அல்லேல். நம்ம கேட்டு அவங்களுக்கு வந்து ஜீபும்பா மேஜிக் காட்டுறதில்ல. டேய் உனக்கே கேட்கும்டா, வாடா உட்காந்து ஜோம் பண்ணுவோம். ஆமேன். சொல்லுங்கள். கேட்குமா கேட்காத? நான் என்ன மந்திரவாதியா? வாருங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து உங்களுக்காக உங்களை பற்றி அப்படியே புட்டு புட்டு வைக்கிறேன் பாருங்கள். வைப்பார், சொல்லுவார், சொல்லலாம் மாட்டாருன்னு சொல்லலை, ஆனால் தேவை இருந்தால் தான் சொல்லுவார். போட்டு கொடுக்குற மாதிரி என்ன செய்ய மாட்டார். சொல்லுங்கள், போட்டு கொடுத்துருந்தா இன்றைக்கி நம்ம நிலமை இப்படியா உட்காந்து வந்திருப்போம்? ஹலோ, சத்தமே வரலையே. மற்றவர்களை கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வைக்கிறவன். ஆமேன். அது மாத்திரம் இல்லை, கொலோசே 4:12 வாசிக்கலாம். கொலோசே 4:12 வேகமாய் வாசிக்கலாம். எப்பாப்புறத்தி ஆண்டவர் அங்க சொல்லுவார், பவுல் அங்க சொல்லுவார், ரொம்ப அழகா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார், உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான்றது யாருக்கு தெரியற அளவுக்கு போராடி இருக்கிறான்? பவுலும் எப்பாப்புறாவும் ஒரே ரூம்ல இருக்காங்க. எங்கே இருக்கிறாங்க? ஜெயிலு, ஒரே இடத்துல இருக்கிறாங்க. சிறைச்சாலை நிர்பந்தனப்பா இது. ஆமாம், அந்த வீட்டுக்குள்ளே பெரிய இடம்லாம் கிடையாது. பவுல் ஜோம் பண்ணால் எப்பாப்புறா கேட்கும், எப்பாப்புறா ஜோம் பண்ணால் யாருக்கு கேட்கும்? பவுலுக்கு கேட்கும். எப்பாப்புறா என்ன ஜோம் பண்ணுறான்? ஆண்டவரே அந்த ஜனங்கள் எல்லாம் நிலை நிற்கணும். ஆண்டவரே எதில் நிலை நிற்கணுமா? சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறி இருக்கணுமா? தேவனுக்கு சித்தமானதிலெல்லாம் தேறி இருக்கணும்ப்பா. நிச்சயம் உள்ளவர்களா இருக்கணும்ப்பா, நிலைத்திருக்கணும்ப்பா. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்ப்பா. ஆமென். ஒரு உண்மையான மென்டார் யார் அப்படின்னா, தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறவன். அல்லேலூயா. அவர்கள் நிலைநிற்கணும்னு ஜெபிக்கிறவன். ஆமென். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கலான்னு நினைக்கிறீங்க? இன்னையிலேருந்து ஒரு மென்டார்ஷிப் எடுத்துங்க. யாராவது ஒரு ரெண்டு பேர் இவங்களை கிறிஸ்துவுக்குள்ளே நான் முழுசாக நடத்த விரும்புகிறேன். ஆமேன். அவங்களுக்காக ஜெபிப்பேன், அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆமேன். மார்க்கு 10:15-16 வசனங்களை வாசிக்கலாம். மார்க்கு 10:15-16. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக்கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து இயேசு தன்னுடைய குழந்தைகளை ஆசீர்வதித்தார். ஆமென். ஒரு மென்டாரால சேனல் ஆஃப் காட்ஸ் பிளஸிங்கா இருக்க முடியும். ஆமென். சொல்லுங்க, நீங்கள் சீஷர்களை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, சீஷர்கள் உருவாகிறாங்கன்னா அவங்கள ப்ளஸ் பண்ண உங்களால் முடியும். அல்லேலூயா. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்கள ஆண்டவர்களை நடத்துகிறீங்கன்னா அவங்களுக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஜோம் பண்ணும்போது கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார் உங்கள் மூலமாக. யூ பிகம் த சேனல் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ். ஆமென். அல்லேலூயா. எபிரேயர் 13:17 வசனத்தை வாசிக்கலாம். 13:17. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. நல்லா கவனிக்கணும். இங்க ரொம்ப அழகா ஒரு காரியத்தை சொல்றாரு. திருச்சபை என்பது ஒரு கம்யூனிட்டி. இது என்னது? இது வந்து ஒரு சங்கம், பல குடும்பங்கள் சேர்ந்த ஒரு குடும்பம் அப்படிதானே. இது ஒரு சமூகம். திருச்சபை என்பது என்னது? ஒரு சமூகம். இதில் நாம் என்ன செய்யணும்னா, மற்றவர்களை நடத்தும் போது என்ன செய்யும் போது அவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிறது, அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாறுகிறோம். ஆமென். யார் ஒரு மென்டார் அப்படின்னா, இன்னொருவனுடைய ஆத்மாவுக்கு கேரண்டி எடுத்து வேலை செய்கிறவன். அல்லேலூயா. அவன் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணணும்? கேரண்டி எடுத்து, சிரத்தை எடுத்து, ஜெபம் பண்ணி அவர்களுக்காக வேலை செய்கிறவன் தான் ஒரு மென்டார். இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உங்களில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட நபராக மாற விரும்புகிறீங்க? நான் சர்ச்சுக்கு வரேன் பாஸ்டர், அதோடு நிறுத்திக்குங்க.
அப்படின்னா நீங்கள் இன்னும் யாராக தான் இருக்கிறீங்கன்னா குழந்தையாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் குழந்தையாக இருக்கிறதுக்கு அல்ல, நீங்கள் அநேகரை நடத்துகிறதற்கு நீங்கள் ஒரு மென்டராக மாறணும், அல்லது ஒரு ஆசானாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்கள், நம்ம வந்தோம் உட்காந்தோம் நம்ம இடத்துலையே நம்ம இருந்தோம் அப்படின்றதுக்கு இல்லை, நம்ம வந்தோம் நாலு பேர் நம்ம மூலமாக என்ன செஞ்சாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அவர்களுக்காக கேர் எடுக்கிறோம், அவங்க ஆத்துமாக்களுக்காக சுவிசேஷம் சொல்கிறோம் அப்படின்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. வெளியே மட்டுமல்ல உள்ளேயும் நீங்கள் அப்படி மாறும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொன்னாரே, அந்த வேலையை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீங்க. ஆமென். எல்லாரும் முழங்கால் படி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஃபாலோயிங் ஜீசஸ், இயேசுவை பின்பற்றுதல் என்பது வெறுமனை பின்பற்றுகிறதல்ல, மற்றவர்களை பின்பற்ற வைப்பது. நான் பின்பற்றுகிறேன் பாஸ்டர், ஐ ஆம் ப்ரேயிங் பாஸ்டர், ஐ ரீட் த வேர்ட் ஆஃப் காட் பாஸ்டர், நான் எப்பொழுதும் சரியாக ஆலயத்துக்கு வந்துடுறேன் பாஸ்டர், நான் அதிலெல்லாம் குறை வைக்கிறது இல்லை. ரைட், எல்லாம் நல்லது தான், ஆனால் அதை விட மேலானது ஒன்று இருக்கிறது, அது மற்றவர்களை உருவாக்குகிற பணி. இந்த வேலைக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை, சீஷர்கள் இருக்கிறார்கள், ஆனால் சீடர்களை உருவாக்குகிறவர்கள் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் அந்த பணிக்குத்தான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளும்படி செய்ய சொன்னார். உள்ளத்தின் ஆழத்துலேருந்து எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஒரு நல்ல ஆசானாய் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே பல வருஷமாக விசுவாசிகளாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஞான ஸ்நானம் பெற்று திருச்சபையில் முக்கியமான பொசிஷனில் கர்த்தர்களை வச்சிருக்கிறார், நமக்கு நல்ல சபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், இங்கே நிறைய உள்ள வர்றாங்க, நம்ம தான் என்ன அவங்கள உருவாக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல பெரிய இடத்தெல்லாம் கொடுக்க போகிறார். அப்போல்லாம் பாஸ்டர் ஜேம்ஸரோடால ஒன்றும் செய்ய முடியாது, நான் மட்டும் உட்காந்து ஒன்றும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நீங்கள் சேர்ந்து செஞ்சால் தான் என்ன செய்ய முடியும், இந்த பணியை சரியாக நிறைவேற்ற முடியும். சபை என்பது ஒரு குழுமம், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சமூகம் இது. நம்ம இந்த சமூகத்துக்குள்ள ஒற்றுமையாய் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் குறைச்சல் ஆவிக்குறைய குறைவு உண்டாயிருக்கும் போது அவர்களை தாங்கி பலப்படுத்தி தூக்கி சுமக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒருவேளை கர்த்தர் உங்கள் மனசில் நான் வந்து அநேகரை உருவாக்கணும்னு உங்ககிட்ட பேசினா, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், கரங்களை உயர்த்துங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நான் அநேகரை சீஷராக்க விரும்புகிறேன், அநேகருக்கு நான் ஒரு ஆசானாக இருந்து நான் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். தேவன் உங்களை பார்க்கிறார். கர்த்தர் உங்கள் ஆண்டவரை வாஞ்சையை நிறைவேற்றுவாராக, கர்த்தர் உங்கள் பாரத்தை நிறைவேற்றுவாராக, நீங்கள் அநேகரை உருவாக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே தங்கள் கரங்களை உயர்த்தியிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அநேகரை உருவாக்குகிற, அநேகரை சீஷத்துவத்துக்குள்ளே கொண்டு வருகிற ஆண்டவரே அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்கள் பிள்ளைகள் மேலே நீர் வைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலிருந்து அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்க ஆண்டவரே, அநேகருக்காக ஜெபிக்க, அநேகருக்கு ஆலோசனை சொல்லி அவர்கள் ஆண்டவரே சரியான வழியில் இயேசுவை நோக்கி நடத்த, இயேசுவை நோக்கி ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே வழி நடத்துவதற்கு தேவையான பலத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் தரட்டும் ஐயா. ஆண்டவரே இது உம்முடைய பாரம் ஆண்டவரே, அந்த பாரத்தை சுமக்கிற நபர்கள் ஆண்டவரே இங்கே உருவாவார்களாக. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை ஜனங்கள் கேட்கிற அளவிற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நபர்கள் இங்கே உருவாவார்களாக. என் தேவன் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. உருவாக்கும் தகப்பனே, உங்க பிரசன்னத்தினால் நிரப்பும், உடைய பந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை மனதார் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.